ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எந்த காயில் இருந்தாலும் எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்னு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். இது வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் சரி, புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வர்றவங்களுக்கும் சரி, புதுசாக காயில் கட்டி பழகிறவங்க எல்லாருக்குமே இந்த மெத்தடு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடு எனக்கே இவ்வளோ நாள் தெரியாது, ஆனால் ரொம்ப ரொம்ப பழைய மெத்தடு தான். இந்த மெத்தடு நான் யூஸ் பண்ணதே கிடையாது. நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லியிருந்தார், என்னங்க இப்படியெல்லாம் அளவு எடுத்துகிட்ருக்குறீங்க, கம்பி வச்சு அளவு எடுக்கிறீங்க, எடுத்து போடுறீங்க, எப்படி நீங்கள் அளவு எடுக்கிறீங்க அப்படின்னாரு. எனக்கு அப்படியே பழக்கமாயிருச்சிங்க, நான் அப்படியே பண்ணிகிட்ருக்கேன் இத்தனை வருஷமாக அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி அவர் ஒரு ஐடியா கொடுத்தாரு, இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து நான் அந்த அளவில் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு கம்பி வச்சு அளவு எடுத்தே பழக்கமாயிருச்சு. ஆனால் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, காயிலோட அளவு எப்படி எடுக்கிறதுன்னா சொல்லுங்கண்ணா அப்படின்னு. ஏன்னா புதுசாக பழகிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, அதனால தான் இப்போ நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். சரி, இப்போ என்னன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், கோரில் வந்து இது வந்து கோரு, இதில் பேப்பர் போட்டு வச்சுட்டேன். ஓகேவா, ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்குங்க. இப்போ கோரில் நம்ம பேப்பர் போட்டுட்டோம். இந்த பேப்பரோ கோரில் பேப்பர் போட்டதுக்கப்புறம் இது என்ன அளவு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கோர் பேப்பர் போட்டாச்சா, ஒரு குச்சி ஒன்று எடுத்துக்குங்க. இந்த கோருக்குள்ளே இந்த பேப்பர் என்ன அளவு இருக்குதோ, எந்த நீளம் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேவா, அதே நீளத்துக்கு இந்த குச்சியை கட் பண்ணிக்கணும். ஓகேவா, சாம்பிளுக்கு நான் உங்களுக்கு எடுத்தே காட்டுறேன். ஒரு பேப்பரை கோர்லேருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறேன். இந்த கோரோட நீளம் எவ்வளோ இருக்குதோ, சாரி, இந்த பேப்பரோட நீளம் எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி இந்த குச்சியோட நீளமும் அவ்வளோதான் இருக்கணும். ஓகேவா, இந்த அளவில் ஒரே ஒரு சின்ன குச்சி ஒன்று எடுத்து அளவு எடுத்துக்குங்க. ஓகேவா, அளவு எடுத்துட்டு அதே அளவில் அளவு எடுத்துகிட்டு அடுத்து பாருங்கள் எப்படி செட்டிங் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். பாருங்கள், அந்த குச்சியை எடுத்துக்கிட்டேன் நம்ம, அதே குச்சியை. இப்போ அந்த குச்சியை எடுத்துகிட்டு பாருங்கள், நான் செட்டிங் பண்ணி வச்சுட்டேன். எப்படி செட்டிங் பண்ணியிருக்கிறேன்னு பாருங்கள். இந்த குச்சியோட நீளம்தான் இந்த ஃபார்மர் கேப்புக்கு இருக்கணும், அவ்வளோதான். ஓகேவா, இதே இந்த ஃபார்மர் கேப்பை வச்சுட்டு இந்த குச்சிக்கு மேலே லைட்டாக சின்னதாக ஒரு 2 mm மட்டும் பெருசாக வைக்கணும். ஓகேவா, குச்சியோட அளவு வச்சுக்கோங்க. குச்சியோட அளவுலேருந்து ஒரு 2 mm கேப்பு நான் வச்சுருப்பேன் பாருங்கள், கேப்பு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, லைட்டாக குச்சி வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி. ஓகேவா, இந்த குச்சியோட அளவுலேருந்து 2 mm கேப்பு ஃப்ரீ இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அளவு எடுத்துக்கங்க பாருங்கள், இங்கே வச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கணும். ஓகேவா, உங்களுக்கு நல்லா கேப் தெரியும், இந்த குச்சிக்கு மேலே எவ்வளோ கேப் இருக்குதுன்னு காட்டுற பாருங்க, தெரியுதா, இந்த கேப் இருக்கணும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ஒரே அளவு அப்படியே வந்துடும், இந்த அளவில் எடுத்துக்குங்க. இது வந்து எந்த மோட்டருக்காக இருந்தாலும் ரொம்பவும் ஈஸியாக பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ என்னென்னா, ஒரு 1 HP மோட்டர் வரைக்கும் வந்து இந்த ஃபார்முலா செட் ஆகும். அதுவே 1 HP மேலே பெரிய மோட்டராக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள், இப்போ நான் 2 mm கேப் விட சொன்னேன் இல்லையா, அந்த மோட்டரோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 mm அதிகப்படுத்திக்கிட்டே போகணும் கேப், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு 5 HP மோட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா இந்த குச்சிக்கு மேலே ஒரு 4 mm கேப் விட்டால் போதும். ஓகேவா, குச்சியோட ஹைட்லேருந்து 4 mm கேப் விட்டிங்கன்னா ரொம்பவும் ஈக்குவலாக கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இது நான் வந்து எனக்கு அவர் நண்பர் ஐடியா கொடுத்தாரு, இதை நான் போட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்தது. கரெக்டாக இருந்தாங்க, ஒரே காரணத்துக்காக தான் அதை வெரிஃபை பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நான் வெரிஃபை பண்ணாமல் இங்கே அப்லோடு பண்ண மாட்டேன், உங்களை யாருக்கும் இந்த மாதிரி சொல்லிட மாட்டேன். கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் அதை வந்து இங்கே சொல்லுவேன். இது கரெக்டாக இருந்தது, அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேணும்னா இன்னொரு தடவை இதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக, கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத. இதே அளவில் இப்போ நான் காயில் வச்சு ஒரு காயில் பண்ணி இறக்கி காட்டுறேன், அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஓகேவா, பாருங்கள், இந்த குச்சியோட அளவு வச்சு தான் நான் காயில் பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா உங்களுக்கு டவுட்ஸு ஃபுல்லாக கிளியர் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மாதிரி பண்ணி காட்டுறேன். இந்த ஒரு காயில் மட்டும் நான் பண்ணி போட்டு காட்டுறேன்.
தனியாவே விக்கறீங்களா? ஒரு அளவு செட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மருக்கு மேலே இந்த மாதிரி போல்ட் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னென்னா போல்ட்டு ஒன்று போல்ட் நட்டு ஒன்று மாட்டி வச்சிட்டோம்னா அந்த அளவில் திரும்ப ஃபார்மரை கரெக்டாக எடுத்து மாட்டுறதுக்காக வச்சுருக்கிறது. चप्पल पूरा वो बाद में डाल दिया क्यों? तुम्हारा चप्पल किधर है? हाँ तुम्हारा चप्पल ले आओ, ले आओ, अंदर ले आओ तुम्हारा। तुम्हारा पापा पूरा बार में डाल दिया क्या? क्यों डाला? तेरे पापा से पूछो। पापा क्यों डालिया? टूटा है चप्पल, टूटा है। पूरा लिख क्या ये चप्पल पाक रही है? फोन है, कैमरा है। பாருங்க காயில் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்திருக்கு பாருங்க. காயில் ரொம்ப சிறுசாகவும் வந்திருக்காது, பெருசாகவும் வந்திருக்காது. இந்த அளவில் பண்ணுனேன், ரொம்பவும் அக்யூரேட்டாக சூப்பராக துல்லியமாக வரும். ஆனால் வந்து புதுசாக பழகிறவங்க வந்து காயிலோட அளவு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து இந்த அளவில் காயில் போடுறதுங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க தான் இந்த மாதிரி இந்த அளவில் காயில் போட முடியும். புதுசாக பழகிறவங்களுக்கு காயிலோட அளவு கொஞ்சமாவது பெருசாக இருக்கணும். சாதாரணமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கிறவங்க பண்ணுறத விட புதுசாக வர்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் காயிலோட அளவு பெருசாக இருந்தால் தான் அவங்களால காயில் இறக்கி பழக முடியும். ஓகேவா? ஓகே பார்த்துங்க, அவ்வளோதான். இது வந்து நானாக யோசிச்சது கிடையாது, என் நண்பர் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆனால் இருந்தாலும் ரொம்ப பழைய ஐடியா தான், இருந்தாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.